பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். ஒருவேளை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவி ஏற்றிருந்தால் இப்போது தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கும்? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் மதுக்கடைகளை மூடு, மின்சார கட்டணத்தை ரத்து செய், ஊரடங்கை அமல்படுத்தி ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்காதே என நாள்தோறும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்திருப்பார்கள். அடக்க துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி அரசு வேடிக்கை பார்த்திருக்கும். இப்போது திமுக அரசு சொன்னது போல் அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக் கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்க மாட்டார். அதிமுக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களை முக ஸ்டாலின் தூண்டி விடுவாரோ என்ற பயம் எடப்பாடி பழனிசாமியை பிடித்து ஆட்டிக் கொண்டிருந்திருக்கும். அர்ச்சகர்களுக்கும் பூசாரிகளுக்கும் 4000 ரூபாயும் மளிகை பொருட்களும் முக ஸ்டாலினுக்கு பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் அதற்கு பதிலாக தங்களுக்கு எக்காலமும் வாக்களிக்காத கிறிஸ்தவ முஸ்லிம்களை திருப்திப்படுத்த அவர்களுக்கு மேலும் மேலும் சலுகையும் இந்து இயக்கங்கள் மீது கொடுமையையும் நடத்தியிருப்பார். சர்வ கட்சி கூட்டத்தில் ஆக்சிஜனுக்காக ஸ்டெர்லைட்டை திறக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வாதாடியது எடப்பாடி அரசு. எனவே அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. இந்துக்களுக்கு தங்களை விட்டால் வேறு வழியில்லை, அதனால் தங்களையே ஆதரிப்பார்கள் என சைக்கோத்தனமாக நடந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி. முஸ்லிம்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக அரசால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட பாஜகவின் கல்யாணராமன் வெளியே வந்திருக்கவே முடியாது. அவரது விடுதலையை எடப்பாடி பழனிசாமி அரசு நிச்சயம் எதிர்த்திருக்கும். ஆக திமுக அரசு மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் முதுகில் குத்தும் நண்பனை விட நெஞ்சில் குத்தும் எதிரி மேலானவன் என்பதைப் போல திமுக ஆட்சிக்கு வந்ததும் நல்லதுதான். விடியல் வரும் என்று நம்பி வாக்களித்த இளைய தலைமுறை திமுக ஆட்சியின் லட்சணத்தை புரிந்து கொள்ள இதனால் நல்ல வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அவ்வளவே. நன்றி.